மீன் முட்டை ஃப்ரை, அதுக்கு மீன் முட்டை, இது கடுகு, காஞ்ச மிளகாய், ரெண்டு ஆனியன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஆயில். ஓகே, இப்போது நாங்கள் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போது கடாய் ஹீட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம முட்டை ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கடாய் ஹீட் பண்ணிக்கணும். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இப்போது ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த கடுகு, காஞ்ச மிளகாவை அதில் போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ காஞ்ச மிளகாய் போடணும். ஆனியன் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா சாதே பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, அந்த முட்டையை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி தண்ணியை கரைச்சிட்டு அந்த முட்டையை அதில் ஊற்றிடணும். அப்படி கரைக்கும் போது தான் கட்டி கட்டியாக முட்டை வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் ரவை போல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு முட்டை இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். அதில் தண்ணியில் நல்லா பாயில் ஆகி முட்டை நல்லா பாயில் ஆகும். அதுக்கு கொஞ்சம் தண்ணியோடு நம்ம ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது ரொம்ப ஈஸி, செய்கிறது ரொம்ப ஈஸி. கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ், 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா பாயில் ஆகிட்டே இருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மஞ்சளாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கணும். நல்லா ரவை மாதிரி இப்படி நல்லா கிளறிட்டிங்கன்னா அடி பிடிக்காது. ஓகே, இப்போ ஒரு 10 நிமிஷம் குக் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டெக்ஸ்சரு நல்லா, தண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சு. நல்லா இப்படி கிளறிட்டு இருந்தோமா என் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போது சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதோட டெக்ஸ்சரே மாறிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் அது குக் ஆகிருக்கும் பாருங்கள் எப்படியா இருக்குன்னு. நல்லா ரவை மாதிரி ஆயிடுச்சு.
பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். இது என்னாகனா இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். லைட்டாக அப்பப்போ வந்து அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கிளறினா தான் அடியில் பிடிக்காது, தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும்ல, ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் குக் ஆனால் போதும், நல்லா பாயில் ஆகிடும். இந்த மாதிரி இரும்பு கடாயை எடுத்து பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இன்னும் தண்ணி கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நம்ம கொஞ்சம் இன்னொரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இப்போது பாருங்கள் தண்ணியெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் முட்டை வந்து பொரியிற ஸ்டேஜ் வரும், லைட்டாக வெடிக்கும். நல்லா பாருங்கள், சுத்தமாக தண்ணி இல்லை. நல்லா இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் முட்டை வந்து வெடிக்கும். அப்படி வெடிக்கிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா முட்டை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பார்க்கவே நல்லா அழகாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளேவரும் நல்லா வரும் வெந்ததுக்கப்புறம். நம்ம என்ன செய்யலாம்னா இதை அப்படியே கொஞ்சம் நேரம் கடாயிலேயே விட்டுடலாம். லைட்டாக கொஞ்ச நேரம் விட்டதுக்கப்புறம் டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பொறி பொறியாக பொறி பொறியாக நல்லா பார்க்கவே நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். ரொம்ப ஈஸி இது செய்கிறது. ஒரு 4 பொருள் வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கணும், கடுகு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு. செய்யும்போது இந்த மாதிரி இரும்பு கடாயாக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும் முட்டைக்கு. ஃபஸ்ட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு போட்டு, கடுகு நல்லா பொழிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் இந்த முட்டையை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி கட்டி கட்டியே இல்லாத அளவுக்கு கையில் கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு நல்லா வெங்காயம்லாம் வணங்கினதுக்கப்புறம் அதை ஆயில் ஊற்றி அதில் கடாயில் ஊற்றி நல்லா கலர்னிங்கன்னா வீடியோவில் காமிச்ச மாதிரி நல்லா இந்த மாதிரி பதமாக வந்தேன். அடுத்தடுத்த வீடியோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களுக்கு போடுறேன்.